அனைவருக்கும் வணக்கம். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடியும் வரை உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 9ல் இருந்து 10ஆம் இடத்திற்கு வருவது, சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு வருவது நல்ல பல வாய்ப்புகளை பெற்று தருகின்றன. ஏனென்றால் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் ராசியின் அதிபதியான சூரியன். அதில் ஒரு இடமான 10ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி சுப நிகழ்வுகளும் சுபிச்சமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பொதுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவது சில விஷயங்கள்ல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. சனி நட்சத்திரம் மே 4ல் இருந்து 28ஆம் தேதி வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மே 14ஆம் தேதி முதல் அடைகிறாருங்க. மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது, உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்படி பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார். எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் மிக வலுவாக மே 20ஆம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணத்துல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் மே 25ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி 4 கிரக நிலைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது புதன் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் உள்ளன. இந்த கிரக நிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுதியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு, புதன், சந்திரன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு. சுக்கிர திசை நடைபெறும் போது இந்த தருணத்துல சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லை அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை
நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் 3, 6, 10, 11 அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளி கொடுப்பாருங்க சூரியன். அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக 4, 12 சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக 2, 5, 7, 9 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக 14 முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும். குறிப்பாக இல்லத்தில் சுப நிகழ்வுகளில் திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது. எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக 14 முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி உச்ச நிவர்த்தி பெற்றாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் மிக வலுவாக உச்ச நிவர்த்தி பெற்று 9 இடத்திலிருந்து 10 இடத்தில் அமர்வதால் தொழில் ரீதியாக பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கின்றன. திட்டமிட்டபடி இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிம்மராசைக்காரர்கள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு. நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். புதுமனை புகுதல், திருமணம், காதுகுத்து, வளகாப்பு எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோக ரீதியாக சப்தமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியன் தொழில் ஸ்தானத்திலே நேரடியாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது. நீங்கள் செய்த சிறு தவறு கூட மிகைப்படுத்தி கட்டப்பட்ட சூழ்நிலையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நிர்வாகத்தின் கெடுபடியும் மேலதிகாரிகளுடைய கெடுபடியும் மாறுவதற்கான சூழல் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் அபரிமிதமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 சஞ்சரிப்பதால் அது மட்டுமல்லாது குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறையின் நாயகனும் 9 மற்றும் 10 இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்துல புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் சிம்மராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. கல்வியில் நல்ல முன்னேற்றமும் மாணவ மாணவியருடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் நீங்குவதற்கான யோகம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இருப்பினும் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டபத்தில் இருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது சூரியனும் இணைந்திருப்பதால் பெண்மணிகள் இந்த தருணத்தில் தொழில்துறையில் தங்களுடைய சொந்த காலிலே நிற்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரியனை
வழிபாடு செய்வதால் அவரிடமிருந்து பல்வேறு வகையான ஆற்றலும் எனர்ஜியும் தங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். அதனால் உடலும் மனதும் புத்துணர்ச்சியாகும். பல பணிகளை அதிரடியாக சிறப்பாக செய்து முடித்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு